இந்தியாவோட முதல் செவ்வாய் கிரக விண்கலம் தான் மங்கள்யான். நவம்பர் 5, 2013 லான்ச் ஆகி இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு. பட் இப்போ அக்டோபர் 2022 அதனுடைய கனெக்ஷனை நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ISRO அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணத்தினால இந்த மங்கள்யான் அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்மளை விட்டு போகுது, அந்த ரீசனாக நம்ம பார்க்கலாம். தென் இந்த மங்கள்யானுடைய டைம் லைனை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். இது ஈஸியாக லான்ச் ஆகலை, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான அட்டம்ப்டுக்கு அப்புறம் தான் இந்த மங்கள்யான் அப்படின்றது லான்ச் ஆச்சு. ஓகே, வாங்க நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம், அந்த மங்கள்யானுடைய விஷயம் நம்ம திரும்பி பார்க்கலாம். வீடியோ எப்பயும் போல மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்க, ஏன்னா இந்த வீடியோவை யூடியூப் இன்னொரு ஒரு ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். நவம்பர் 5, 2013 அன்னைக்கு தான் முதல் முறையாக விண்கலம் அப்படின்றது செவ்வாயை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சது. இந்தியாவுடைய இஸ்ரோ, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், செவ்வாய் கிரகத்துக்கு தன்னுடைய முதல் விண்கலத்தை ஏவுறதுக்கு தயாராக இருந்திருக்கு. இந்த ரெட் பிளானட் அப்படின்றது இந்தியாவுக்கு கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத ஒரு கிரகம்தான், பட் மற்ற நாடுகளுக்கு இது ரொம்ப பரிச்சயமானது. ஆனால் செவ்வாய் கிரகத்துக்கு போன 4வது பெரிய நாடு அப்படின்ற பேர் நமக்கு இருக்கு. ஸோ அந்த கர்வத்தோட நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். மங்கள்யாண்டுவோம், இது ஆங்கிலத்தில் மார்ஸ் கிராஃப்ட் அப்படின்றத அர்த்தம். நவம்பர் 5, 2013 லான்ச் ஆன இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கரெக்டாக செப்டம்பர் 23, 2014 இந்த செவ்வாய் கிரகத்தோடைய ஆர்பிட் பகுதிக்கு வந்துருச்சு. எதுக்கு இவ்வளோ வருடங்களாக இருக்கு, அந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், அதையும் நம்ம இதில் இன்டெப்த்தாக பார்க்கலாம். இஸ்ரோவுக்கு முன்னாடி 3 மிகப்பெரிய நாடுகள் இந்த செவ்வாய் கிரகத்தில் தன்னுடைய கால் தடத்தை வச்சுருக்காங்க. அதில் ஒன்று நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நாசா, அடுத்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அடுத்து சோவியத் யூனியன், அதாவது இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யன் கவர்மெண்ட். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேற்பட்ட தொடர் ரிசர்ச்சை பண்ணிகிட்டு இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான கருவிகள் தான் இந்த கிரகத்துடைய மேற்பரப்பும் இதை சுற்றி இருக்கக்கூடிய பல மாற்றங்களும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் ஆகிறது ஒரு மிகப்பெரிய முரண்பாடாக இருந்திருக்கு. இதை நம்ம GSLV மூலியமாக லான்ச் பண்ண போகிறோமா இல்லை PSLV மூலியமாக லான்ச் பண்ண போகிறோமா அப்படின்ற ரெண்டு டிபேட் அப்படின்றது அந்த காலத்தில் வந்துருந்துச்சு. 2010 இவங்க ஒரு பிளான் போட்டிருந்தாங்க, அதன்படி 2 தடவை இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோடைய லான்ச் அப்படின்றது தோல்வியாகிச்சு. அதனால் விஞ்ஞானிகள் இதை 2016 தள்ளி வைக்கலாம், கொஞ்சம் நல்லா நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு இதை நம்ம இன்னும் நம்ம இதை மெருகூட்டிட்டு நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் 2013 லான்ச் பண்ணுறதுக்கான அப்டேட் வந்து அவங்களுக்கு வந்துருந்துச்சு. என்ன காரணத்தினால இந்த ராக்கெட் வந்து கரெக்டாக லான்ச் ஆகலை அப்படின்ற அந்த ஒரு அனாலிசிஸ்க்கு எல்லா விஞ்ஞானிகளுமே உள்ளே போனாங்க. ஸோ இந்த ராக்கெட்டுடைய வடிவமைப்பு தான் இதை இந்த அளவுக்கு தோல்வியான ஒரு மிஷனாக மாற்றுறதுக்கான காரணம் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ PSLV-ல ஒரு சில மாற்றங்களை இவங்க மாற்றிட்டு கண்டிப்பாக 2013 இதை லான்ச் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய அந்த டேட்டுக்கு இவங்க இந்த லான்ச்சை ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம இங்கே லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய டார்கெட்டான அந்த ரெட் பிளானட்டுடைய ஆர்பிட் பகுதிக்கு நம்ம போகணும். நடுவில் கிட்டத்தட்ட 300 நாட்கள், கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு பக்கமாக இருக்குது. எதுக்காக இவ்வளோ காலம்? மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சியை பார்த்தோம்னா சீக்கிரமாக போயிடுவாங்க, ஆனால் நம்ம இந்தளவுக்கு ரொம்ப காலம் எடுத்து அந்த கிரகத்தை போய் சேர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன? முதலாவது காரணம் ஃபியூல் எஃபிஷியன்சி. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்த கிரகத்துக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம பூமியை பல முறை சுத்தணும், அதுவும் எலிப்டிக்கல் பேத்தில் நம்ம பல முறை சுத்தணும்னா கண்டிப்பாக எக்ஸென்ட்ரிசிட்டி, அதாவது இழுவிசை அப்படின்றது அதிகமாகும். அதிகமான இழுவிசை க்ரியேட் ஆகும்போது நம்மளுடைய டார்கெட்டை நோக்கி போகக்கூடிய வேகம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இதன் காரணமாக தான் விஞ்ஞானிகள் நம்மளுடைய பூமியை பல முறை, அதுவும் நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு கரெக்டாக இவங்க மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி அந்த இடத்துக்கு எப்போ செவ்வாய் கிரகம் வருதோ அந்த கிரகத்தில் இதை நம்ம த்ரோ பண்ணணும். அது த்ரோ பண்ணவனே மட்டும் இல்லாமல் கரெக்டாக அதையுமே பல முறை சுத்தணும். அப்படி சுத்தினதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கரெக்டான அந்த ஆர்பிட் பகுதிக்கு நம்மளால் நிலைநிறுத்த முடியும். ஸோ எக்கச்சக்கமான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இங்கே கை கொடுத்துருச்சு. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் ஒரு இரும்பு குண்டு இருக்குது. இரும்பு குண்டை நீங்கள் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நீங்கள் எதுவும் சுத்த வேணாம் ஒன்று பண்ண வேணாம், உங்கள் கையில் அப்படியே வச்சு ஒரு இடத்துல தூக்கி போடுங்க அப்படின்னா நீங்கள் தூக்கி போடுவீங்க. அதில் இருக்கக்கூடிய வித்தியாசமோ அந்த இரும்பு குண்டில் நீங்கள் கயிறை கட்டி அவங்கள சுற்றி பல முறை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் த்ரோ பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது.
அதில் ரெண்டு மேஜரான வித்தியாசம் பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு கையில் தூக்கி போடும்போது உங்களுக்கு வெயிட் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் கயிறை கட்டி உங்களை பலமுறை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இது ஒன்று. இது வந்து நம்ம ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்லாம். இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி, கம்மியான ஃபியூல், கம்மியான எனர்ஜியை வச்சே நம்ம ரொம்ப தொலைவு நம்ம தூக்கி போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இதில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கையாக இருந்திருக்கு. மங்கள்யானுடைய பிறப்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சந்திராயன் 1 அப்படின்ற ஒரு ஆர்பிட்டரை நிலவுடைய சுற்றுவட்ட பாதையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தினோம். சந்திராயன் 1 அப்கிரேடட் வேர்ஷன் தான் இந்த மங்கள்யான் அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட். சந்திராயனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த காம்பனண்ட் அப்படின்றது இதில் இருக்குது. சந்திராயனில் இல்லாத பல மோஸ்ட் ஆஃப் த காம்பனண்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இது அப்கிரேடரான சந்திராயன் 2 கூட சொல்லலாம். பட் இது போகக்கூடிய டெஸ்டினேஷன் வேறு. ஒரு மேஜர் அப்கிரேட் என்னென்னா, சந்திராயனில் இருக்கக்கூடிய சோலார் பிளேட்டோட எண்ணிக்கையோட கம்பேர் பண்ணும்போது மங்கள்யானில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா நம்ம நிலவுடைய கம்பேர் பண்ணும்போது செவ்வாய் கிரகம் ரொம்ப தாண்டி இருக்கு. ஸோ நிலவில் விழுகக்கூடிய சூரிய ஒளிக்கும் செவ்வாய் கிரகத்தில் விழுகக்கூடிய சூரிய ஒளிக்கும் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதிகமான எலக்ட்ரிசிட்டியை ரிசீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக அதிகமான சோலார் பிளேட் அப்படின்றத அந்த இடத்துல வச்சாகணும். ஸோ அதிகமான சோலார் பிளேட் அங்கே இருக்குது. அதுவே இப்போது இந்த மங்கள்யானுடைய முடிவுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. அதுவே எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கட்டும், ஸ்பேஸ் எலமெண்ட்டாக இருக்கட்டும், ஈவன் நம்ம பூமியை கூட இருக்கட்டும், அது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அழியே தான் போகுது. அதில் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு விதிவிலக்கே இல்லை. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கிட்டத்தட்ட 7 மேற்பட்ட தொடர் ஆராய்ச்சிக்கு அப்புறம் இதோடைய பேட்டரியில் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இப்போது அதோடைய முழுமையான சக்தி இழந்துருச்சு. அப்படி இருந்தாலுமே சோலார் பிளேட் வச்சு நம்ம ரிசீவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா, அதுலேயுமே ஒரு மிகப்பெரிய இடர்பாடு வந்துச்சு. பேட்டரி அப்படின்றது கண்டிப்பாக அதோடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோனுக்கு நீங்கள் பேட்டரி வாங்குறீங்க, அந்த நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பேட்டரி வீக் ஆகும் அப்படின்றோம் இல்லையா. இதே மாதிரியான காலம் தான் இந்த மங்கள்யானுக்கும் நடந்திருக்கு. இதன் காரணமாக ஒரு சில காம்பனண்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு சரியான டேட்டா கிடைக்கிறதில்ல, நமக்கு கிடைச்ச டேட்டாவுமே சரியான துல்லியத்தன்மையில் இல்லாதனால அதை நம்ம மேனுவலாக நம்மளே துண்டிச்சிட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இஸ்ரோ வந்து இந்த ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. இந்த செவ்வாய் கிரக மிஷன் வந்து இப்போது தோல்வியில் இருக்கா அப்படின்னா, தோல்வியே கிடையாது. 7-8 மேற்பட்ட தொடர் ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் இந்த ஒரு மிஷன் அப்படின்றத முடிவு கிடையாது. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டிப்பாக அப்கிரேடரான வேறு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டாக ஃப்யூச்சரில் வரும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ மங்கள்யானுக்கு ஒரு மிகப்பெரிய கிராண்ட் சல்யூட் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். தென் நீங்கள் இந்த செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் வாழ்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் விர்ச்சுவலாக வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஐகார்டில் அதுக்கான லிங்க் ஷோவாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது ஃப்ரீ டிக்கெட் தான். நீங்கள் கிளிக் பண்ணவொடனே நீங்கள் அந்த கிரகத்துக்கு டேரெக்டாக போயிடுவீங்க. அந்த கிரகத்துடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.